சிவாஜியை பார்த்துருக்கேன் ரஜினியை பார்த்துருக்கேன் கமலஹாசனை பார்த்துருக்கேன் ஆனால் மாதிரி ஒரு நடிகனை பார்க்கவே முடியும்னு சொன்னாங்க அப்படிதான் இருக்குது அண்ணன் திருமாவோடைய அந்த காவல்துறையில இருந்து அப்படியே ஒரு சினிமாவுக்கு போயிருந்தா மிக சிறந்த ஒரு நடிகர் நமக்கு கிடைச்சிருப்பாங்க இப்ப நம்ம இப்படியே திருப்பி அப்படியே கூட ஒரு மாத்தி அவர் சொல்லியிருக்கணும் திமுக துணை இல்லாம எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர முடியுமா கவுன்சிலர் வர முடியுமா கேட்கறதுல என்ன தவறுன்றது சார் உதயநிதி அவர்களை கம்பேர் பண்ணும்போது போது தொல் திருமாவளவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் தான் ரெண்டாவது சமூக நீதி எல்லாம் எங்க சார் போச்சு அது வேற சமூக நீதி நம்ம பேசணும் நமக்கு பெரிய சப்ஜெக்ட் நம்ம

நோட்டம் வாங்குறீங்களா ஆதாரம் இல்லாம நம்ம ஆதாரம் வாங்குறீங்களான்னு தான் நான் கேட்டேன் வாங்கலாம் சொல்ல சொல்லுங்க எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் சேகர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்று காலை இந்த திமுக விசிகாவோட பிரச்சனைகள் ஓயவே இல்லை இப்போ சமீபத்தில் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனன் பேசும்போது விசிகா இல்லாமல் வட மாவட்டங்களால் திமுக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறார் அதே மாதிரி திருமாவளவன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பேசும்போது திருமாவளவன் அவர்கள் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமான்னு கேட்டதுக்கு அது கட்சி முடிவு பண்ணி சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் ஸோ என்ன சார் நடக்குது இங்கே ஒரு படத்தில் நான் நினைக்கிறேன் அந்நியன் நினைக்கிறேன் அதில் பிரகாஷ் ராஜ் சொல்லுவார் யார் விக்ரம விக்ரம சொல்லுவார் எம்ஜிஆர் நான் எம்ஜிஆரை பார்த்துருக்குறேன் சிவாஜியை பார்த்துருக்குறேன் ரஜினியை பார்த்துருக்குறேன் கமலஹாசனை பார்த்துருக்கா ஆனால் உன்ன மாதிரி ஒரு நடிகனை பார்க்கவே முடியலன்னு சொன்னாங்க அப்படி தான் இருக்குது அண்ணன் திருமாவுடைய அந்த இத்தனை ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒரு மு ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து ஒரு அரசியல் பயணம் இருக்குது இவர் இந்த காவல்துறையிலேருந்து தான் இவர் வந்து அரசியல்வாதியாக மாறுறாரு காவல்துறையிலேருந்து அப்படியே ஒரு சினிமாவுக்கு போயிருந்தானா மிக சிறந்த ஒரு நடிகன் நம்ம கிடச்சிருப்பாங்க இன்றைக்கி இந்த கமல் ரஜினிக்கு ஈக்குவலான ஒரு நடிகராக கூட க கிடச்சிருப்பாங்க ஏன் இப்படி அரசியல் வந்து ஒரு ஒரு தரமான ஒரு அரசியல்வாதியாக பார்க்கப்பட்டவர் அண்ணன் திருமா ஒரு தரமான அரசியல்வாதி ஒரு நாகரிகம் தெரிந்த ஒரு அரசியல்வாதி அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி சமீபத்தில் இப்படி ஒரு மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு பல சந்தேகங்களுக்கு நம்ம வந்து பல கேள்விகள் எழு எழுது அது தாண்டி வந்து பல சந்தேகங்களும் வருது இந்த நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆதவ் அர்ஜுனா ஒன்று சொல்கிறாரு இல்லையா நீங்கள் சொன்னிங்கல்ல ஒரு வார்த்தை வட மாவட்டங்களில் வந்து இவங்க வந்து வீசிக்கா துணை இல்லாமல் இவங்க ஜெயிக்க முடியாது சொல்லிட்டு அப்போ நம்ம இப்படியே திருப்பி அப்படியே கூட ஒரு மாற்றி ஒரு சொல்லியிருக்கணும் சரிங்களா திமுக துணை இல்லாமல் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர முடியுமா கவுன்சிலர் வர முடியுமா நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி எல்லோரும் நாம் தமிழர் வந்து நம்ம ஈஸியாக ட்ரோல் பண்ணுறோம் என்னென்னாக்கா அவன் கவுன்சிலர் வரல பஞ்சாயத்து தலைவர் வரல ஊராட்சி மன்ற தலைவர் வரல இதெல்லாம் நம்ம சொல்கிறேன் இல்லை திமுக துணை இல்லாமல் வர முடியுமா ஒன்று ரெண்டாவது இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன்னு கேட்டனா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் சொல்கிறாங்க அவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூக அமைப்பாளர் தேர்தல் வியூக அமைப்பாளர் நான் ஒன்றே ஒன்று தான் அவர்கிட்ட கேட்குறேன் இந்த ஒரு கணக்கு கூட எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு ஒரே ஒரு விஷயந்தான் தனித்து போட்டியிடவே இல்லை வீசிக்கா அவருடைய அரசியல் வரலாற்றில் எந்த தேர்தலையும் தனித்து நின்று போட்டிட்டு அவங்க வந்து பலத்தை காட்டவே இல்லை அப்படி காட்டாத ஒரு சூழலில் ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி அடுத்தது ஒரு படி மேலேயே நான் சொல்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கட்சின்னு மட்டுமே அடையாளம் காணப்பட்ட ஒரு கட்சி ஒரு பொது கட்சியாக இல்லாமல் இது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சினும் அந்த பேர் இருக்குது இல்லையா கண்டிப்பாக அப்படி இருக்கும்போது எப்படி வந்து தனித்து நின்று பலம் காட்டாத ஒரு கட்சி எவ்வளோ வாக்குகள் இருக்குதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலை எப்படி இப்படி ஒரு கருத்தை வைக்க முடியும் எங்களுடைய துணை இல்லாமல் நீங்கள் வந்து வெற்றி பெற முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல உங்களுடைய துணையுன்ற எல்லாருமே தனித்தனியாக போட்டிட்டால் கூட இன்றைக்கி திமுக தானே வெற்றி பெறும் கூடுதல் வாக்கு பெறும் வெற்றி பெறும் கூடுதல் வாக்கு பெறும் கூடுதல் வாக்கு எல்லாரும் தனித்தனியாக நிற்போம் நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி கிடையாது கம்யூனிஸ்ட்கள் கூட்டணி கிடையாது மதிமுக கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணி எல்லாமே கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக என்ன கூட இன்றைக்கும் திமுக தானே சார் கூடுதலாக வாக்கு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அல்லது அன்னாதிமுக பெறும் அப்போ நீங்கள் பெற மாட்டீங்கல்ல அப்போ நீங்கள் பெற முடியாது இல்லை திமுக பெறலாம் அல்லது அதிமுக பெறலாம் இன்னும் அந்த இவ்வீச வெற்றி வரலப்போ அண்ணன் திருமாவே சொல்றாரு இன்னொரு நான் கேட்டேன் அந்த இதை அவரே என்ன சொல்கிறார் கேட்டால் ஒரு சரிவை நோக்கி இருக்குது இவங்க வந்து அதாவது இருக்குன்னா வந்து திமுக வாக்குப்படுத்த வந்து சரிவை நோக்கி நகரும் போது அப்போ இந்த கூட்டணி ஆட்சின்றது தேவைப்படலாம் அப்படின்னு சொல்கிறதோட பிற கட்சிகள் சொல்கிறார் அவருடைய கட்சியை சொல்ல பிற கட்சிகள் வந்து வலிமையாக இல்லை அப்படின்னு அவரே ஒத்துக்கிறார் இங்கே எல்லா கட்சியும் நீங்கள் வலிமையை நீங்கள் வந்து இடம் போட்டிங்கன்னா அப்போது நீங்கள் வரலில்ல அப்போ இது வந்து ஒரு கழகத்தை ஏற்படுத்துறதுக்கு கூட்டணியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு என்ன பயன்படுத்தலாம் இந்த ஆதவர்ஜுனா கேட்குறதுல என்ன தவறுன்றது தவறுன்றது சார் சார் உதயநிதி அவர்களை கம்பேர் பண்ணும்போது தொல் திருமாவளவனோட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் தான் முதல்ல இருக்கு சார் நான் ஒன்றையும் ஒன்று நல்லா சொல்கிறேன் நான் தவறுன்னு சொல்லவே இல்லை நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டால் வட மாவட்டங்கள் எங்களுடைய துணை இல்லாமல் வெற்றி பெறும் கேட்டீங்கன்னா அப்போ நான் கேட்குறேன் கேட்டால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக துணை இல்லாமல் நீங்கள் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியாது இல்லை அதுதான் சொல்கிறேன் ரெண்டாவது நீங்கள் கேட்டது தவறு இல்லைன்னு சொல்கிறீங்களா இப்போ நான் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை நம்ம பார்க்குறோம் இல்லை எல்லாருமே தலித் அல்லாத ஒருவர் தலித்தை வந்து துணை முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்கிறார் அங்கே வந்து பார்த்திங்கன்னா தலித் எம்பி ஒருவர் தலித் சமூகத்தை சார்ந்த எம்பி ஒருவர் திமுகவில் அவர் என்ன சொன்ன கேட்டினா அதுக்கு ஒரு அது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறார் இதை நம்ம முதல்ல எடுத்துக்கணும் ஒன்று ரெண்டாவது சமூக நீதி எங்கே சார் அது வேற சமூக நீதி நம்ம பேசணும் நமக்கு பெரிய சப்ஜெக்ட் நம்ம சமூக நீதி அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கொந்தளிப்பு இருந்துன்னா அண்ணன் எப்போ பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாங்களோ வெளியே வந்துட்டுருக்கணும் அப்பவே ஓகே ஏன் இப்பவும் கூட நான் சொல்கிறேன் இப்போவும் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நீதியை வந்து திமுக பின்பற்று தான் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல சொல்லுங்கள் அண்ணன் நீங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டார் அதுக்கு ஒரு மழுப்பலான ஒரு வார்த்தையை தேடுவார் எது இருக்குது ஆனால் இல்லை இல்லை ஆனால் இருக்குது அப்படி தான் சொல்லுவார் இன்றைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா இப்போது நான் கேட்குறேன் நீங்கள் சொன்னீங்களே இதே ஆதரவார்ஜா என்ன சொன்னோம் அவங்க தலைவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டில் ஒரு ஒரு வியூக அமைப்பாளராக என்னங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சொல்லியிருக்கணும் ஒருவேளை இருபத்தி ஒன்றில் அவர் இல்லையோ அவர் கட்சியில் இல்லாமல் இருந்திருக்கலாம் சரி ரைட் வந்துட்டார்ல இப்போ பாராளுமன்ற தேர்தல் போச்சு இல்லை அப்போ கேட்டிருக்கணும் ஏன் ரெண்டு வாங்குறீங்க கூடுதலாக ஒன்று வாங்குங்க கேட்டார்னு தகவல் இருக்குது ம் மறுத்ததாகவும் தகவல் இருக்குது அப்போ நான் என்ன சொன்னால் இது வந்து சரியான தருணம் இல்லை இப்போ நீங்கள் கூட்டணி சபை கேட்குறீங்களா கேட்டதில் தவறு இல்லை ரைட் ஆனால் கேட்ட நேரம் தான் தவறு கேட்ட சூழல் தான் தவறு அவங்க கட்சியில் அவங்க ஏற்கனவே நீங்கள் முதலமைச்சராக நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க முதலமைச்சராக ஏற்றுக்கிட்ட பிறகு துணை முதலமைச்சர் பதவி கேட்கலாம் அது அவங்களுடைய உட்கட்சி அங்கே வந்து அது நடக்குது அவங்க உட்கட்சியில் வந்து நீங்கள் வந்து அவர் தேர்வு செய்யணும்னு நினைக்கிறாங்க முதலமைச்சருடைய பணி சுமையை குறைக்கலாம்னு நினைக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு காரணம் அவங்களுக்கு அது அவங்களுக்கு உள்ளது இந்த சூழ்நிலை நீங்கள் கேட்குறத விட இருபத்தி ஆறுல நீங்கள் கேளுங்க இப்போ பிரகடனம் பண்ணுங்க அப்போ அவரை அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் ஆர்வீஸ் அதுதான் சார் அது அது நடக்கட்டும் அப்படி கூட நடக்கும் ஓ அப்படி கூட நடக்கும் ஆனால் உங்களுக்கு தேவை என்ன நீங்கள் ஆசைப்படுறது என்ன துணை முதலமைச்சர் அமைச்சர் ஆசைப்பட்றீங்க இப்போ நீங்கள் பிரகடனம் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த துரிசல் இருக்குமான்னு கேட்குறேன் நான் அது விசிகாவுக்கு இப்போ ஆதவர்ஜனாக இருக்கிறார்ல வியூக அமைப்பாளர் இருக்கிறார்ல அந்த தேர்தல் வியூக அமைப்பாளர் பகிரங்கமாக இப்போ சொல்ல சொல்லுங்களேன் அவங்க தலைவரை சொல்ல சொல்லுங்களேன் நீங்கள் போய் அவங்கள்ட்ட போய் முட்டிகிட்டு இருக்கிறீங்கள எங்கள் தலைவருக்கு துணை முதலமைச்சர் கொடுங்கன்னு சொல்லி எங்களுடைய கருத்தியல் இதுதான் தொண்ணூற்றி ஒம்பதுலேருந்து எங்களுக்கு கருத்தியல் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல இப்போ சொல்லுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்குறோன்னா நாங்கள் வந்து பார்த்தோம்னா கூட்டணியில் இல்லை பங்கேற்க மாட்டோம் அமைச்சரவை இடம் கொடுக்குறோன்னா நாங்கள் பங்கேற்க மாட்டோம் பகிரங்கமாக சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நடக்காது அப்போது இது எதுக்காக இந்த பேச்சு எதுக்காக நினைக்கிறீங்க ஒருவேளை விஜயோட அந்த அரசியல் மாநாடு இருக்குல்ல அந்த நேரத்தில் வந்து இப்போ வந்து நம்ம கிட்ட இருக்க பிள்ளைகள்லாம் வந்து வீசிகாவில் பிள்ளைகள்லாம் வந்து அந்த அந்த கூட்டத்துக்கு போயிடக்கூடாது இப்படி ஒரு இப்படியான ஒரு ஒரு டாக்ஸ் இப்படி ஒன்று எடுத்துட்டோம்னா வெளில வர்றாங்க இப்போ துணை முதல்வர் பதவிக்கு பதவிக்கு அண்ணன் துணை முதலமைச்சர் ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கிறாருப்பா அந்த பிள்ளைங்கள்லாம் நீங்கள் போயிடாதீங்க அங்கே இப்போ சாதாரணம் வந்து விஜய் கட் விஜய் அவர்களை பார்த்து திருமாவளவர்கள் சார் நான் என்ன கேட்குறேன்னா இங்கே எல்லாருக்குமே பீதி இருக்குது விஜய் அரசியலுக்கு வரும்போது அந்த ஒரு பதற்றம் இருக்குது தக்க வச்சுக்கணுன்ற பதற்றம் இருக்குது பெரிய கட்சிகளுக்கு அதுக்கான வாய்ப்புகள் குறைவு சார் தான் நான் சொல்ல இல்லைன்னு சொல்ல இப்போது ஒரு முப்பது பர்சன்ட் வாக்கு இருக்கிறாங்கன்னு கேட்டா ஒரு அஞ்சு பர்சன்ட் வரணா வந்து விஜயில் டேமேஜ் ஆகலாம் அஞ்சில் ரெண்டு மூணு கூட டேமேஜ் ஆகலாம் அண்ணாத்தவங்கள வந்து ஒரு அஞ்சு டேமேஜ் ஆகலாம் ஆனால் சிறிய கட்சிகள் காலியாகும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏன்னா சிறிய கட்சிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஜெண்டா இல்லை எந்த நோக்கத்துக்காக இவங்க ஆரம்பித்தாங்க விசிகா எந்த நோக்கத்துக்காக ஆரம்பித்தாங்க ஏதாவது ஒரு நோக்கத்தை நாங்கள் நிறைவு செஞ்சுட்டோம் முப்பது ஆண்டு காலத்தில் சொல்ல சொல்லுங்கள் சார் சொல்ல சொல்லுங்கள் முப்பது ஆண்டு காலத்தில் இந்த நோக்கத்துக்காக நாங்கள் அரசியல் கட்சி தொடங்கணும் இதை வந்து நாங்கள் நிறைவேற்றோம் பாட்டாளி மக்கள் கூட சொல்ல முடியும் அவங்க ரிசர்வேஷனுக்காக எடுத்த அந்த முன்னெடுப்பு விசிகா முப்பதாண்டு கால ஆட்சியில் நாங்கள் இந்த இலக்கை அடைஞ்சிட்டோம்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் அப்போ எந்த நோக்கம் இல்லாமல் ஒரு அரசியல் அஜெண்டா இல்லாமல் கொஞ்ச காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட கொஞ்ச காலத்தில் ஒரு நீண்ட காலமே கூட ஈழ தமிழ் அரசியல் பேசுனீங்க இப்போ அது வந்து நீத்து போச்சு அவ்வளோதான் அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்கு அரசியல் அஜெண்டாவே இல்லை இப்போ நீங்கள் ஆட்சி அதிகாரம்ன்ற அது அந்த அஜெண்டாவை பிடிக்க பாருங்க ஏன்னா அதை பிடிச்சா தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்கள தக்க வைக்க முடியும் ஏன்னா புதுசாக ஒருத்தன் அரசியல் அதுதான் ஒரு ஆதார் பேசும்போது பேசுங்க சொல்கிறா பாருங்கள் புதிய அரசியல் வருகையால் சில மாற்றங்கள் ஏற்படும் சொல்கிறார் அப்போது ஒன்று கேட்டனா அவங்கள தக்க வச்சுக்கணும்னு சொன்னால் இது இந்த சிக்கல் ரெண்டு கட்சிகள் இருக்குது என்னுடைய கணிப்பு சரியாக இருக்குமானால் ரெண்டு கட்சிக்கும் இந்த சிக்கல் இருக்குது ரெண்டு சிறிய கட்சிகள் அந்த ரெண்டு சிறிய கட்சிகள்னு கேட்டால் ஒன்று வீசிகா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாம் தமிழர் இவங்க ரெண்டு பேருக்குமே கொஞ்சம் சிக்கல் இருக்குது ஓகே ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இல்லையான்னு நீங்கள் கேட்பீங்க இதானே இப்படிண்ணா அவங்க தக்க வச்சுக்கான வாய்ப்பு இருக்குது எப்படி காரணம் கேட்டால் அடித்தளம் வந்து கேஸ்ட் அந்த கேஸ்டுன்ற அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்ட்ராங்காக நிற்பாங்க அவங்களுக்கு இப்போ இருக்கிற அந்த கட்சியை அப்படி அவங்க மெயின்டைன் பண்ண முடியும் வாய்ப்பு இருக்குது ஆனால் வீசி நிலமை அப்படி கிடையாது நீங்கள் சொல்லுவோம் இவங்களும் வந்து சாதி கட்சி தானே சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அவர் சொல்லவே இல்லை யாருமே சார் விடுதலை சிறுத்தைங்களே சாதி அதுதான் சாதி கட்சின்றது வந்து அடிப்படையில் பரவலாக பேசப்பட்டால் கூட அவரே ஒத்துக்கலை அங்கே சாதின்ற கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க ஓகே விஜய்கிட்ட போக முடியாத அளவுக்கு ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே கட்ட முடியாது ஓகே கட்டினாலும் அறுத்துக்கிட்டு ஓடுவாங்க ஏன் சார் இப்போ திமுக கூட்டணியில் இந்த பிரச்சனை இல்லைன்றது ஏன் நம்ம ஆ இல்லை இல்லை இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க சார் இங்கே வந்து அவங்கவுங்க ஒரு அரசியல் பண்ணி அவங்க தக்க வச்சுக்க பார்க்குறாங்க இதுதான் உண்மை புதுசாக ஒரு அரசியல் கட்சி வரும்போது எல்லாமே இங்கே நூறுக்குள்ளே தான் தினேஷ் இந்த நூறுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஆகாயத்தில் வந்து ஓட்டெல்லாம் கொண்டு வர முடியாது இருக்கிற வந்து வாக்குகள் புதிய வாக்காளர்கள் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பர்சன்ட் வாக்குகளை வந்து அவர் கைப்பற்றுவார் அப்படி நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் இன்றைக்கு சூழலுக்கு அது தாண்டி தான் ஒன்றும் கிடையாது அப்படி தாண்டி சொன்னாங்கன்னா அது பொய்யான கணக்கு அப்போ இங்கே இருக்கிற வந்து ஒரு வியூக அமைப்பாளர் இருக்கிற கட்சியை விட்டு யாரும் போகாத அளவுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் அப்போ அவர் எடுத்துருக்கிற ஒரு அஜெண்டான்னு கேட்டனா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்காதீங்கன்னு இன்னொரு டீம் சொல்லுதா இந்தியா

அவருடைய நடவடிக்கை வந்து கட்சி எடுக்கும் கட்சி யார் இங்கே நல்லா தெரிஞ்சுங்க இங்கே வந்து பல கட்சிகள் வந்து நீண்ட காலமாக ஜனநாயகம் பேசல எங்கேயுமே ஜனநாயகமே கிடையாது இங்கே வந்து விசிகாவில் வந்து அண்ணன் திருமாவை தாண்டி யாரும் கிடையாது நாம் தமிழில் சொல்லலாம் ஜனநாயக கட்சின்னு சொல்லலாம் விசிகாவை சொல்ல முடியும் அவரும் சொல்லிக்கலாம் யார் சீமானன்னு அவர்களும் சொல்லலாம் இது வந்து ஜனநாயகப்படி நடத்துகிறோம் அப்படி சொல்லலாம் அங்கே சீமான மீறி யாரும் போ வந்து எந்த முடிவும் எடுத்த முடியாது அதுவும் பேசிடவும் முடியாது இது எல்லா கட்சிகளும் பொருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அதுதான் அங்கே நிலைமை டாக்டர் ஐயாவும் சின்ன ஊரையும் சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் தவிர வேறு யாரும் பேசுனாங்கன்னா அவ்வளோதான் சட்டமன்றத்துக்கு போகிறேன்னு சொன்ன வந்து ஜிகே மணிக்கு என்ன மாதிரியான மரியாதை கடைசின்னு உங்களுக்கு தெரியும் சட்டமன்றத்து தான் போகிறனார் அவர் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லவே இல்லை பார்த்தீங்களே மேடையில் இதுதான் இது தாண்டி வந்து கேட்டால் நீங்கள் சொல்லலாம் அப்போ அப்போ அண்ணாச்சி மத்தியம்மா அங்கேயே தான் நிலைமை இங்கே இந்தியாவில் பெரும்பாலும் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் ஜனநாயகம் பேசக்கூடிய கட்சிகள் எல்லாமே முடிவெடுக்கிற தலைமை வந்து பார்த்திங்கன்னா சர்வாதிகார தலைமை தான் முடிவெடுக்குது ஆனால் ஜனநாயகம் பேசுகிறாங்க மு க ஸ்டாலின் அவர்களையும் உதயநீதியை தவிர்த்துட்டு அங்கே கட்சியில் வேறு ஏதாவது முடிவு எடுத்துட முடியுமா சொல்லலாம் சலசலப்புன்னு சொல்லலாம் இப்படி சலசலப்பு அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் இருக்கும் இதெல்லாம் யாருக்கு மற்றவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து ஒரு மோசமான ஒரு அரசியல் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க குரங்கு தன் அதாவது சோத்து பனையை சூடு பார்க்குறதுக்கு குட்டி அனுப்புமா குட்டி போய்ட்டு சோத்து பண்ணையை கை வச்சுட்டு கேன் 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 கத்திட்டு வருமா ஆ அப்போ வந்து கொதி கொதி இருக்குது சூட்டில் இருக்குது அப்படி தான் இது பொருளை அப்படி தான் எடுத்துக்க முடியும் இதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் இந்த ட்ராமாலாம் நிறைய நம்ம பார்த்துட்டோம் எம்ஜிஆர் பண்ணாத ட்ராமாவோ கலைஞர் பண்ணாத ட்ராமாவோ புதுசாக பண்ணிவிட்டு போகிறாரு சொல்லுங்கள் பார்க்கலாம் அதுக்கு தான் அந்த ஒரு வார்த்தையை நான் சொல்கிறேன் அன்னியன் படத்தை சொல்லுவான் பாருங்கள் எம்ஜிஆரை பார்த்துருக்கேன் சிவாஜியை பார்த்துருக்கேன் ரஜினியை பார்த்துருக்கேன் இன்னமாதிரி ஒருத்தர் நடிகரை பார்க்கவே இல்லைன்னு அந்த மாதிரி இருக்குது ஓகே நான் இங்கே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் சார் இவ்வளோ ட்ராமா இப்போது எம்ஜிஆர் சொல்லுவார் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆர் வந்து காங்கிரஸ் கூடுதல் சீட்டு கேட்டுக்கூடாதுன்றதுக்காக கூடுதல் ஒரு தேர்தலும் கூடுதல் சீட்டு கேட்பாங்க இல்லையா சட்டமன்ற தேர்தலும் கூடுதல் கேட்டக்கூடாது முப்பது பத்துன்றது ஒரு பத்து வந்து மாநிலத்துக்கும் மக்களவைத் தேர்தலை மீ மீதி இருக்கிற முப்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்து மத்தியில் உள்ள ஆளுங்கட்சி காங்கிரஸ் கொடுத்துருவாங்க வழக்கமானது ஆனால் அதே வந்து சட்டமன்ற தேர்தலாக கூடுதல் சீட்டு கேட்டறக்கூடாதுன்றதுக்காக இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்டுறக்கூடாதுன்றதுக்காக எம்ஜிஆரே வந்து என்ன சொல்லா ரெடி பண்ணி வைப்பார் அது எல்லாருக்கும் தெரியும் காளிமுத்து இல்லை ஒரு நாலு பேர் சேர்ந்துன்னு கேட்டேன்னா கூட்டணி வேணாம் வேணான்னு இன்னொரு டீம் வந்து கூட்டணி வேணும் வேணும்னு இன்னொரு டீம் கூட்டணி வேணான்னு காளிமுத்து எடுப்பார் என்னன்னு கேட்டினா கருவாடு மீனாகாது கறந்த பால் மடிப்புகாது இப்படி டைலக்ட்லாம் இருக்குது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் வையிறது திட்டத்துக்கு அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டால் வந்து காங்கிரஸ் வேணும்னு சொல்கிற ஒரு கூட்டம் அங்கே வந்து காங்கிரஸ் கட்சி தடுமாறும் ஐயோ நம்மளை கூட்டணி விட்டு நீக்க சொல்லி ஒரு கும்பல் கற்றுதுங்க அப்போ எம்ஜிஆர் இங்கே சீட்டு பேரத்துக்கு வரும்போது இங்கே ஏற்கனவே எங்கள் கட்சியிலே ஒரே பிரச்சனையாக இருக்குது ஒரு வச்சுக்கலாமா வேணாமான்ட்டு அந்த தான் அண்ணன் திருமம் வந்து உருவாக்குறார் என்னென்னா பார்த்தீங்களா எங்களுடைய வியூக அமைப்பாளரே வந்து இப்படி சொல்கிறாரு இப்போ அண்ணன் சில விஷயங்களை நேரடியாக சொல்ல முடியாது நேரடியாக சொல்ல முடியாது இப்போ நீங்களே இருக்கீங்க சார் ஒரு இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துங்க குறிப்பிட்டு யாரும் சொல்லுவான்னா இப்போ ஒரு காதலன் காதலிக்கிட்ட வந்து காதலி காதல் தெரிவிக்கணும்னா லெட்டர் மூலம் தெரிவிப்போம் நேரில் சொன்னால் பயம் ஃபோனில் சொல்கிறதுக்கும் பயம் அதோட ஒரு லெட்டரில் எழுதிட்டு இதை கொடுத்து அனுப்பிச்சிடுவோம் அப்படி ஒன்று இருக்குது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விவாகரத்து கூட வந்து அட்வொகேட் நோட்டீஸ் மூலமாக அனுப்புகிறான் ஏன்னா எப்படியும் தெரியும் நம்ம பெரிய போகிறதுன்னு நீதிமன்றத்துக்கு தான் ஆகணும் நாமளாக ஏன் வந்து ஒரு கடிதம் போடணும் அட்வொகேட் நோட்டீஸ் அனுப்பிச்சிடுவோம் அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஆதவ் அர்ஜுனா வந்து செயல்படுறார் ஒரு வியூக அமைப்பாளர்னா நான் ஒரே ஒரு கேள்வி தான் சார் கேட்குறேன் இது வந்து பேசக்கூடிய தருணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் வந்து திட்டமிட்டு இப்போவே நீங்கள் அதுக்கான நடவடிக்கை எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட விட உறவும் கிடையாது நீங்கள் கூட்டணிக்கு மந்திரி சபை அமைச்சா மட்டும்தான் அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் அப்போ சொல்ல முடியாது இல்லை அப்போ இந்த வார்த்தை ஜாலங்கள்லாம் எதுக்கு இதை நீங்கள் எப்போ சொல்லிருந்தோம் மக்களவை சார் மக்களவை தேர்தல் முன்னாடி சொல்லியிருக்கேன் சார் மக்களவையில் நீங்கள் வசதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்ட ஓட்டில் நீங்கள் வந்து எம்பி பதிவு சுகமாக வாங்கிக்கிட்டு இப்போ சட்டமன்ற தேர்தலில் யார் வரப்புகிறாங்க கட்சியினர்கள் வந்து அடுத்த அடுத்த கட்ட தலைவர்கள் தானே ரெண்டாம் கட்ட தலைவர்கள் தானே வரப்போகிறாங்க கூட்டணியே நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் ஒரே வார்த்தை இப்படி சொன்னால் சரியாக இருக்கும் நினைக்கிறேன் இது யாரும் சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் வெறும் வந்து கூட்டணி சீட்டு மட்டும் வாங்குறீங்க ஓகே நோட்டை வாங்குறீங்களா ஆதாரம் இல்லாமல் ஆதாரம் வாங்குறீங்களான்னு தான் நான் கேட்டேன் வாங்கலாம் சொல்ல சொல்லுங்களேன் வாங்கலாம்னு சொல்ல சொல்லுங்களேன் பணம் வாங்காமல் நாங்கள் வந்து நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சோம் சொல்ல சொல்லுங்களேன் வெளிப்படையாக வந்து தம்படி பைசா வாங்கலைங்க எல்லாம் முழுக்க முழுக்க தேர்தலுக்கு எங்களுடைய பணம் தாங்க செலவு பண்ணுறோம் நான் ஃபேக்டாக இருக்கிறேன் தினேஷ் பல பேர் பேச மாட்டாங்க திமுகவோட கூட்டணி வைக்கும்போது பணமும் வாங்கிட்டு தானே வைக்கிறீங்க அண்ணாஜி வந்து வாங்கும்போது பணம் வாங்குறீங்க நீங்கள் பணம் வாங்கி தான் வைக்கிறாங்க எல்லாருமே கூட்டணி இது உண்மை அப்போ எது கொடுக்குறாங்க அந்த பணம் ஒரு ஐம்பது கோடி கொடுக்குறாங்க சார் எங்கேருந்து வருது அந்த பணம் திமுகவே ஒரு ஐம்பது கோடி பணம் கொடுத்து வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் இல்லை அண்ணாஜி மகன் கொடுதா வச்சுப்போம் கூட்டணி எதுக்கு கொடுக்குறாங்க அந்த பணம் எங்கேருந்து வருது அவங்களுக்கு அது மக்கள் பணம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அங்கே வந்து சுரண்டப்பட்ட பணம் தான் நீங்கள் வந்து கூட்டணிக்குன்னு வாங்குறீங்க அவங்க என்ன தனியாக நோட்டு அடிச்சுட்டா வராங்க சொல்லுங்கள் இல்லை சொத்து பச்செலாம் விற்று வந்து கொடுக்குறாங்களா கூட்டணிக்கு பணம் கொடுக்கும் சார் கம்யூனிஸ்டில் கடந்த காலத்தை ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் நாங்கள் தேர்தல் செலவுக்கு பணம் வாங்குறோம் தேர்தல் எதுக்கு செலவுக்கு எவ்வளோ இவ்வளவு பணம் எலெக்ஷன் கமிஷனில் என்ன விதிகள் இருக்கோ அந்த அது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணுறீங்க அதை கடந்து செலவு பண்ணுறீங்க அப்போ தேர்தல் செலவுக்கு நீங்கள் பணம் வாங்குறீங்க அப்ப பணம் எங்கேருந்து கொடுக்குறாங்க ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தான் அந்த பணமே அவங்களுக்கு வருது அதை தான் நீங்கள் வாங்குறீங்க நான் பொதுவாக சொல்கிறேன் எந்த கட்சியும் ஊனப்படுத்தணும் காயப்படுத்தணும் நோக்கம் இல்லை தெளிவு பண்ணுறேன் அப்போ நீங்கள் பணத்தையும் நீங்கள் வாங்கிப்பீங்க உங்கள் சீட்டுக்கு சீட்டுக்கும் சீட்டையும் வாங்கிப்பீங்க நோட்டையும் வாங்கிப்பீங்க அப்போ அதிகாரத்தையும் எங்களுக்கு வேணும்னு கேட்டால் இப்போ நீங்கள் பணம் கேட்கும் போது நீங்கள் எங்களுக்கு பணம்லாம் வேண்டாங்க சீட்டு மட்டும் கொடுங்க எங்களுக்கு கூட்டணி மந்திரி சப்பிரி இடம் கொடுங்க அவ்வளோ அப்படி தானே சொல்லணும் அப்போ பணம் வாங்குறது நோக்கம் என்னென்னா இந்த ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த பணம் கொடுக்குறதே நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஏதோ வந்து கூட்டணியில் வந்து நீங்கள் வந்து வேட்பாளர் செலவு பண்ணுங்கன்னா கொடுக்குற பணம்லாம் வேட்பாளர் அதை செலவு பண்ணிடுறீங்களா நான் கேட்குறேன் இதே பெரிய கட்சிகள் கிட்ட பணம் வாங்கக்கூடிய சிறிய கட்சிகள் அவங்களுடைய வேட்பாளருக்கு வந்து செலவு பண்ணுறது முழு படத்தை செலவு பண்ணுறாங்களான்னு கேட்குறேன் நான் அது அவங்க மனசாட்சியாக விட்டுறேன் அந்த வேட்பாளர் யார் நிற்கிறாங்களோ அந்த வேட்பாளருக்கே இருக்கட்டும் கட்சி தலைமை எவ்வளோ அவங்களுக்கு பணம் செலவு பண்ணிச்சுன்றது அவங்களுக்கு தெரியும் எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன் நான் பெரிய கட்சிகள்கிட்ட நீங்கள் பணம் வாங்குறீங்க உங்களுடைய வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு அந்த வேட்பாளருக்கு நீங்கள் அந்த பணத்தை செலவு பண்ணுறீங்களா பண்ணுறீங்களா கிடையாது அப்போ அந்த பணம் நீங்கள் வந்து உங்களுடைய கஜானாவுக்கு தான் போகுது ஒன்றா தெளிப்பீங்க நான் எல்லா கட்சியும் சொல்கிறேன் சிறிய கட்சிகள் எல்லாமே அப்போ பெரிய கட்சிகள் கிட்டே நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க அடிமைகள் எதுக்கு வந்து இப்படி பொங்கணும் நீங்கள் வந்து எங்களுக்கு இதெல்லாம் தேவை எங்களுக்கு வந்து சீட்டு கூட்டணின்றது வெறும் சீட்டுக்காக மட்டும்தான் கூட்டணி நோட்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வேணும் எப்போ கேட்கணும் ஒப்பந்தம் போட்டு நீட்டின் நீட்டின்னு போஸ்ட் கொடுக்குறீங்களா அப்போ கேட்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேட்டுருக்கணும் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்டுருக்கணும் அப்போ தெரியாதா திருமாவளனுக்கு தெரியாதா ஆதவர்ஜனான்னு ஒருத்தர் வந்து சொன்ன பிறகு தான் தெரியுமா நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் அவங்க வந்து நீங்கள் தான் தொண்ணூற்றொம்புலேருந்து கேட்குறீங்களே உங்கள் அஜெண்டாவில் இருக்குல்ல தொண்ணூற்றம்பதுலேருந்து உங்கள் கொள்கையில் இருக்குதுல்ல இருபத்தி ஒன்றில் கேட்டிருக்க வேண்டியது தானே சொல்லுங்கள் அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து கேட்டனா அந்த கட்சியில் வந்து ஒரு துணை முதலமைச்சராக ஒருத்தர் வந்து ஒரு 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 கண்டெஸ்ட் வருது ஒரு கன்டெஸ்ட் கூட கிடையாது அது நாமினேஷன் போது அப்போ நீங்கள் இதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு நோக்கம் என்னப்போ ஓகே அப்போ நோக்கம் வந்து கலகமாக இருக்குன்னு சொல்ல வரேன் நான் நீங்கள் கேட்குறீங்க சொல்லி இது கேட்குறதுனா என்ன தப்பு நீங்கள் கேட்குறது தப்பு கிடையாது கேட்குற நேரம் தப்பு அப்போ நீங்கள் கேட்குற நேரத்தை வச்சு அது கலங்கப்படுதுன்ற நான் உள்நோக்கத்தோடு கேட்குறீங்க இருபத்தொன்னு கேட்கணும் அப்படி இல்லைன்னா மக்களை தேர்தலுக்கு முன்னாடி கேட்டுக்கணும் கூடுதலாக எனக்கு இன்னும் ரெண்டு சீட்டு கொடுங்க நாளைக்கு மத்தியில் வந்து ஆட்சி அமைச்சா காங்கிரஸ் எங்களுக்கு இந்தந்த அமைச்சர்கள் வேணும் அதுக்காக எங்களுக்கு கூடுதலாக இன்னும் ரெண்டு அமைச்சர்கள் அப்போ மட்டும் ரெண்டு கொடுத்தா வாங்கிட்டீங்க தலைவர் பொதுச்செயலர் ரெண்டும் கூடுதலாக ஒன்று வாங்கிறது கூட உங்களால் முடியல ஒரு பொது தொகுதி கேட்டு வாங்க முடியல இல்லை அதெல்லாம் இல்லை அப்போது எப்போல்லாம் குரல் ஏற்படுமோ அப்போல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து வந்து அந்த வந்து ஒரு ஒரு துணை முதலமைச்சர் பதவின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏதோ ஒரு ஒரு பேசும் பொருள் ஆகும்போது அப்படி நீங்கள் இது கொண்டு வந்து சப்ஜெக்ட் வைக்கணும்னா அப்போ அந்த நோக்கம் வந்து களங்க சொல்ல வரேன் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்கெடுக்கணுன்றது கரெக்ட் சார் நீங்கள் மட்டும் இல்லை எல்லாேருமே பங்கெடுக்கணும் நீங்கள் ரெண்டு பர்சன்ட் இருக்க நீங்கள் இப்போ வந்து துணை முதலமைச்சர் கேட்டிங்கன்னா அப்போது கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுவாங்க மதிமுக என்ன பண்ணும் காங்கிரஸ் கேட்காதா அப்படின்னா இதெல்லாம் பெருமாள் கோயில் சுண்டலாக இது துணை முதலமைச்சர் பற்றி எல்லாரும் நீங்களும் நீங்கள் ஒரு துறை துணை முதலமைச்சர் நீ ஒரு துணை அமைச்சர் நீ ஒரு துணை முதலமைச்சர் எல்லாம் சொல்ல முடியுமா இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு இதுதான் தவறான அரசியல் பிழையான அரசியல் ஒரு நாடக அரசியல் உண்மையிலே உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கும் இல்லாமல் ஒரு தெளிவான பாதை இருக்குமானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கேளுங்கள் இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கேளுங்கள் அதுதான் கரெக்ட் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணீங்க மிக்க நன்றி சார் நன்றி சார்